Hello friends, welcome to AS Multi Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். முக்கியமா ஹோம்மேட் ஸ்லைம் மேக் பண்றதுக்காக ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நமக்கு ஃபெவிகம் தான் நிறைய ஸ்லைமுக்கு தேவைப்படும். ஸோ அதனால பெரிய பாட்டில் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன், 35 ரூபீஸ். ஸோ இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் இல்லை இதுதான் பெருசாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ. ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து இது வரைக்கும் நம்ம ஸ்லைம் ட்ரை பண்ணதே இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். தென் நிறையா பேருக்கு இன்னும் தெரியல, நம்ம வந்து இந்த சேனலில் வந்து ஸ்லைம் இனிமேல் போட போகிறது இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அது நிறையா பேத்துக்கு தெரியல. நம்ம தேட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், அஃபி ஏஎஸ் ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஷார்ட் வீடியோ தான் இப்போ போட்டுட்ருக்கோம், ரொம்ப ஈஸியான ஹோம்மேட் ஸ்லைம்லாம் போட்டுட்ருக்கோம். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த திங்ஸை பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் க்ளூ, 20 ருபீஸில் ஒன்று, அப்புறம் 10 ருபீஸ் பாட்டிலில் ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து 5 ருபீஸில் ரெண்டு. ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா வேறு கம்பெனி, மற்றதெல்லாம் ஃபெவிகால், இது மட்டும் ஒயிட் க்ளூன்னு போட்டுருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகம் தான். ஃபெவிகமில் வந்து நிறைய குட்டி பாட்டில் தான் நம்ம தேவைப்படும். ஏன்னா ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சின்ன கொஞ்சம் ஸ்லைமாக தான் மேக் பண்ணி காட்ட போகிறோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு 35 ருபீஸ் பாட்டில் காமிச்சேன்ல, அதுக்கப்புறம் 10 ருபீஸ் பாட்டிலில் ரெண்டு, அதுக்கப்புறம் ஃபெவிகமில் 4 பாட்டில் இருக்குது, இன்னும் 2 பாட்டில் இருக்குது, அது நான் காட்டில் வீடியோவில் எல்லோ கலரு. இந்த எல்லோ கலர் மாதிரியே ஃபெவிகமில் க்ரீன் கலரும் நான் வாங்கியிருந்தேன், ஒரு 4 இது வாங்கியிருந்தேன். வீடியோவில் வந்து 3 காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன், 4 இது வாங்கியிருந்தேன். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கம் கிட்ட வாங்கியிருந்தேன், சின்ன கம், அதாவது 5 ருபீஸில். இன்னும் 2 எங்கே கிடக்குன்னு தெரியல, கவர்க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெவிகம்லேயே வந்து ஃபெவிகம் மாதிரியே கலர் கம் நிறையா இருக்கும், நிறையா கம்பெனியில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குயிக் கம் தான், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் டிடர்ஜென்ட்லலாம் சூப்பராக இது வந்து வரும் குயிக் கம் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து 2 கலரு, 10 ருபீஸில் ஒன்று, 5 ருபீஸில் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோம் கிளே தான், இதுவும் வந்து ஸ்லைம்காக தான் நான் வாங்கியிருக்கேன், ப்ளஸ் வந்து நம்ம கிராஃப்ட்டுக்காகவும் வாங்கியிருக்கேன். ஃபுல் பேக்கெட் நான் மொத்தமாக வாங்குவேன்ல, 65 ருபீஸ்க்கு வாங்குவேன். 12 கலர் இருக்கும், டூல்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, அது வந்து இப்போதைக்கே அவைலபிளாக இல்லை, இந்த மாதிரி லூஸ் பேக்கெட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால 4 கலர் மட்டும் லைட் கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், ஒன்று வந்து 6 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 10 ருபீஸ் பேஸ்ட் இது. நெக்ஸ்ட் வந்து விம் லிக்யூடு, இதுவும் வந்து ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். அதாவது நிறைய பேர் வந்து க்ளூ இல்லாமல் விம் லிக்யூடு ஸ்லைம் கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து சீக்கிரமே நம்ம தேட் சேனலில் வந்து போட போகிறேன், ஒர்க் ஆகிற ஸ்லைம் தான். கொஞ்சம் சொதப்பல் ஆச்சு, அது என்னன்னு சொல்லிட்டும் போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஸ்லைம் ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸ் தான், இதுவும் வந்து ஸ்லைம்காக தான் வாங்கியிருக்கேன், 2 கலர் மட்டும் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுனா 5 ருபீஸ்க்கு விற்பாங்க, இப்போ என்னன்னு தெரில, 7 ருபீஸ் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் தான், 2 கலரில் இருக்குது, இந்த சைடு கிளிட்டர்ஸ் இருக்கும், இந்த சைடு வந்து நார்மல் நெயில் பாலிஷ் இருக்கும். ஸோ இது எல்லாம் அப்படியே மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 அட்டாச் ஆகிருக்கிறது, 25 ருபீஸ். இதுவும் ஸ்லைம்காக தான், மிக்சிங்க்கு இல்லை மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் அந்த சேனல் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு சொன்னேன்ல, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேட் ஸ்லைம் தான் நிறையா போட போகிறோம். மிக்சிங்கை விட மிக்சிங் வந்து பார்ப்போம், முடிஞ்சால் போடலாம். ஹோம்மேட் ஸ்லைம் தான் நிறையா போட போகிறோம், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரியான ஸ்லைம்ஸு, டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம்ஸ்லாம் நம்ம போட போகிறோம். டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் யூஸ் பண்ணியும் ஸ்லைம் மேக் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸ் நிறையா போடுவோம், அப்பப்போ வந்து நார்மல் வீடியோஸ் போடுவோம், பட் வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்லைம் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100% ஒர்க் ஆகிற மாதிரியான ஸ்லைம், அதாவது போராக்ஸ் வச்சு, போராக்ஸ் இல்லாமல், க்ளூ வச்சு, க்ளூ இல்லாமல் நிறையா ஸ்லைம் ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அஃபி ஏஎஸ் ஸ்லைம் மறக்காமல் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லைம் வேணுமோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன் எதை எந்த திங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணுமோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூ ஸ்டிக் தான், இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக காலியாயிடுச்சு, கடைசியாக நம்ம ஹேக் பண்ணோம்ல அதோட, அந்த க்ளூகன் ஹேக் பண்ணதோட காலியாயிடுச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா பீல் ஆஃப் மாஸ்க் தான், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று ஒரு திங்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஹோம்மேடாக ஒரு திங்ஸ் பண்ணுறதுக்கு, அது வந்து நான் இப்போ சொல்லலை, நம்மளோட கிராஃப்ட் சேனலுக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் வந்து ஸ்லைமும் இதில் மேக் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்லின் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன், அது எங்கே கிடக்குன்னு தெரியல. இது வந்து 5 ரூபீஸ். இதுவும் வந்து ஸ்லைம்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம ஆயிலுக்கு பதிலாக வாஸ்லின் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிந்தால் ஷேவிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ணலாமான்னு பார்க்குறதுக்கு வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து டெட்டால் ஷேவிங் க்ரீம் வந்து ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ணலாம், பட் வந்து அது எனக்கு இங்கே கிடைக்கவே இல்லை, எங்கள் ஊரில் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இந்த ஷேவிங் க்ரீம் வந்து வாங்கியிருக்கேன், 25 ரூபீஸ். ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈனோ தான். இதை வச்சும் வந்து ஆக்டிவேட்டராக யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைம் மேக் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னென்ன ஸ்லைம்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோஷன் தான். இதுவும் வந்து ஸ்லைம்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வாஸ்லின் வந்து ரெண்டு எங்கே கிடக்குன்னே தெரிலன்னு சொன்னேன்ல, அது அப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ காட்டினது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் ஸ்லைம்காக வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ காட்ட போகிறது கொஞ்சம் கிராஃப்ட்டுக்காக வாங்கினது, கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை. ஒரு ஐஸ்டிக் பண்டலு 13 ரூபீஸ், அதுக்கப்புறம் டூத் பிக்கு 10 ரூபீஸு, அதுக்கப்புறம் வந்து பட்ஸ் பேக்கெட்டு 14 ரூபீஸு. இது எல்லாமே கிராஃப்ட்டுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், நிறையா ரீயூஸ் ஐடியா போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கியிருக்கேன், ரெட் கலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷால் பின், அது எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அதில் ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், கலர் பின் ஒன்று, ஒயிட் பின் பாக்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் தான். நான் எப்போ போனாலும் ஸ்டிக்கரில் ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன், கிராஃப்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் கேட்டிருக்கீங்க, அதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நிறையா பவுச் வீடியோ, பென்சில் பாக்ஸ் வீடியோ, ஹோம்மேடாக பண்ணுறது இல்லை ஹோம்மேடாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் பண்ணலாம், இல்லை கேம் புக் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கார்ட்டூன் கேம் புக் மாதிரி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம், சீக்கிரமே போடலாம். நிறையா பேர் கேம் புக் தான் வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ரீசெண்டாக, கண்டிப்பாக போடுறேன். நம்ம ஆல்ரெடி நிறையா பாட் போட்டிருக்கோம், சீக்கிரமே போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் டேப்பு, ரெண்டு வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக, அது ஒன்று எங்கே கிடக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் கிளிப் சும்மா வாங்கியிருந்தேன், அதுவும் வந்து வீடியோலேயே காட்டிட்டேன். ஒரு ரெண்டு கிளிப் மட்டும் வாங்கியிருந்தேன், அவ்வளோதான். இவ்வளோ திங்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது முக்கியமாக நான் வந்து ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்காகவே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து மறக்காமல் நம்மளோட தேர்ட் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஸ்லைம் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஷாப்பில் வாங்குகிற ஸ்லைமையும் வச்சு நம்ம அந்த மாதிரி ரியலாக நம்ம மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ப்ளஸ் வந்து ஹோம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலில் வச்சு அந்த மாதிரிலாம் வந்து ஐடியாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்லைம் வீடியோ போட மாட்டேன்னு இல்லை, இந்த சேனலில் போட மாட்டேன், அந்த சேனலில் கண்டிப்பாக நிறையா ஸ்லைம் ஐடியாஸ் போட போகிறேன். நீங்களும் ஐடியாஸ் சொல்கிறதுனாலும் சொல்லலாம், எந்த ஸ்லைம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விம் வச்சு வந்து ஸ்லைம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கூட சொல்லியிருக்கீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஹோம்மேட் ஸ்லைம் மட்டும் இல்லை, ஸ்லைம் டெஸ்டிங்கும் நான் போடுவேன். அதாவது ஒர்க் ஆகுறது, எது ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி. அதே மாதிரி நிறையா பேர் கிவ்வே வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம வந்து செகண்ட் சேனலில் இன்னும் முடிக்கலை, சண்டே ஆர் மண்டே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதை முடிச்சுக்குவோம், முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கிவ்வே வச்சா தான் வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு இல்லை, அப்பப்போ கூட நம்ம செலக்ட் பண்ணி ஏதாவது சூஸ் பண்ணி, ஏன்னா கிவ்வே ஒரு லக்கி வின்னர் மாதிரி தான் இருக்குது. நிறையா பேர் ஹானஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறீங்க, பட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, பட் அதில் வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் தான் செலக்ட் பண்ண முடியும். அது மாதிரி தான் இந்த மாதிரி 1 மந்த் கிவ்வே வச்சு தான் கிஃப்ட் கொடுக்கணும்னு இல்லை, அப்பப்போ கூட நான் கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம சேனலில் கூட நான் கொடுத்துருக்கேன், கிவ்வேவே வைக்காமே நான் வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கேன், ஸ்லைம் கிஃப்டாக கொடுத்துருக்கேன், பெயிண்டிங் கிட் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் பார்த்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கூட நான் கொடுப்பேன். அதாவது எப்படின்னா ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறவங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, ஹானஸ்ட்டாக வந்து ரிப்ளை கமெண்ட்லாம் பண்ணுறாங்கல்ல ரெகுலராக அவங்களுக்கு. ஸோ அந்த கிவ்அவே வச்சா தான் கிஃப்ட்டுன்னு இல்லை, நான் எப்போனாலும் எந்த சேனலில் வேணாலும் சூஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ பார்க்கலாம், சீக்கிரமே வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம், யாராவது ஒரு லக்கி வின்னர் வந்து சூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே, அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.